பாபர் மசூதியை இடித்தவர்கள் யார்? ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதா. இடிக்க அனுமதித்தவர்கள் யார்? அன்றைய காங்கிரஸ் கட்சி, அதன் ஆட்சி. சரத்பவர் ராணுவ அமைச்சர், வலிமை மிக்க படை, ராணுவம், அதை வைத்திருக்கிறார்கள். உளவுத்துறை சொல்லுகிறது, இடித்து விடுவார்கள், இவர்கள் போகிற போக்கில் மசூதியை இடித்து விடுவார்கள். தெரியும், இடிக்க அனுமதித்தது யார்? அன்றைய காங்கிரஸ் ஆட்சி, நரசிம்மராவின் ஆட்சி. என்ன வேறுபாடு கண்டீர்கள் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும்? பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் பாரதிய ஜனதா கட்டாது. காங்கிரஸ் நாங்கள் தான் கட்டுவோம் என்று தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி பேசுகிறார். இதற்கு திமுக தலைவரின் மறுப்பு என்ன? கருத்து என்ன? கண்டனம் என்ன? ஒன்றுமில்லை. இது மிதவாத கட்சி, இது மதவாத கட்சி என்ற பாகுபாடே கூடாது. இரண்டும் ஒன்றுதான், இரண்டும் ஒன்று. திமுகவின் தலைவர் சொல்லுகிறார், எங்கள் கட்சியில் 90% இந்துக்கள் என்று. அது பிஜேபியின் இன்னொரு கிளைக்கழகம் தான், அவர்களே சொல்கிறார்கள். ஒருபோதும் இனிமேல் பாரதிய ஜனதா கூட திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்றில் இனி எப்போதும் கூட்டணி வைக்காது என்ற சத்தியத்தை சொல்ல முடியுமா ஒரு தடவை? ஆனால் உங்கள் மகன் நான் சொல்றேன், ஒரு காலத்திலும் இந்திய கட்சிகள் காங்கிரஸோடவோ பாரதிய ஜனதாவோடவோ திராவிட கட்சியில் திமுகவோடவோ அதிமுகவோடவோ ஒரு காலத்திலும் கூட்டணி கிடையாது. அரசியல் உறவு என்பதே அறவே கிடையாது. ஒருத்தர பேச சொல்லுங்க பாப்பா, நாளைக்கு மோடி வென்று 150 இடத்துல இழுத்து கிடந்தால் இவர்கள் ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைப்பார்கள். எந்த வழியில் நம்புகிறீர்கள்? ஆர்எஸ்எஸ் இயக்கமும் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான். திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் இதை மக்களிடத்தில் விளக்கி பேச வேண்டும் என்று முரசொலில் ஐயா கலைஞர் எழுதியது இருக்கிறது. பாரதிய ஜனதாவை கூட்டு வைக்கும் போது பரதேசி பண்டாரங்கள் கட்சி என்பது, அப்புறம் கூட்டணி வைப்பது, வாஜ்பாய் வந்து பார்ட்டி தான் ராங், ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி என்பது அன்றைக்கு விமர்சிச்சவர் அண்ணன் சுபவீரபாண்டியன் என்ன சொன்னார்? ஒரு பார்ட்டி ரைட்டா இருந்தால், ஒரு மேன் ராங்கா இருந்தா பரவாயில்ல, ஒரு பார்ட்டியே ராங்கா இருக்கு, ஒரு மேன் தான் ரைட்டா இருக்காருன்னு விமர்சித்தார். ஆனால் மறுபடியும் அவரோட கூட்டணி வைத்தார். 5 காலம் ஆட்சியில் இருக்கும்போது தெரியவில்லையா அது மதவாத கட்சி என்று? ஒண்ணுமே இல்லாதவர்களை இங்க கூட்டிட்டு வந்து ஒன்னாக்கியவர்களே இவர்கள் தான். இவர்களை நம்புகிறீர்கள்? எந்த வழியில் நம்புகிறீர்கள்? கலைஞர் கருணாநிதி இறந்ததற்கு இரங்கல் கூட்டத்திற்கு நிதின் கட்கரியை எதற்காக அழைத்து வந்தார்கள்? எந்த வழியில் திமுக நல்லது செய்யும் என்று நினைக்கிறீர்கள்? 10 காலத்திற்கு மேலே சிறைக்கிளை வதைபடுபவர்களை சிறைக்கதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற வரைவை கொண்டு வருகிறார். லீலாவதி கொலை வழக்கு, தாகிருஷ்ணன் கொலை வழக்கில் அவர்கள் கட்சி சார்ந்தவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே கொண்டு வந்தார். ஆனால் அன்றைக்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிக்கியவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தாது என்று சட்டம் போட்டவர் யார்? இதே ஐயா கருணாநிதி. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அதிமுக சேர்ந்தவர்கள் ஒரு நாளாவது 10 மேல சிறைக்கில வாடுகிற சிறைக்கதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தில் பங்கேற்றது உண்டா? ஆனால் எந்த போராட்டத்திலாவது நானும் நாம் தமிழர் கட்சியும் பங்கேற்காத நாள் உண்டா? இன்னுமா நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை என்று இவர்கள் பேசுவதை? உங்களை சொன்னவர்கள் யார்? என்னையும் உங்களையும் இந்த மண்ணில் சிறுபான்மை என்று சொல்ல இவர்கள் யார்? நீங்களும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவரும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இதுல என்னடா நீ பெரும்பான்மை, நான் சிறுபான்மை? இஸ்லாமியர்களின் வாக்கு வேண்டாம், கிறிஸ்தவர்களின் வாக்கு வேண்டாம் என்று நினைக்கிற இவர்கள் இஸ்லாமியர்களின் வரி வேண்டாம் என்று சொல்லவிட்டதானே? உத்தரப்பிரதேசத்தில் 403 இடத்தில் ஒரு சீட்டு கூட கொடுக்காமல் தேர்தலை எதிர்கொள்ள முடியும் என்று நினைக்கிறது பாரதிய ஜனதா. அதை போலவே இங்கே இந்த திராவிட கட்சிகள் ஒரு சீட்டு கூட கொடுக்காமல் தேர்தலை எதிர்கொண்டு வென்றுவிட முடியும் என்று நினைக்கிறது. என்ன வித்தியாசம் கண்டீர்கள்? என்ன கண்டீர்கள்? இவர்கள் நமக்கானவர்களா? என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை பெற்றோர்களே, தமிழர் நிலத்தில் ஆக சிறுபான்மையே கருணாநிதியும் அவர் குடும்பமும் தான், எம்ஜிஆரும் அவரை சார்ந்தவர்களும் தான், ஜெயலலிதாவும் அவரை சார்ந்தவர்களும் தான். நாங்கள் 13 தமிழ் தேசிய இனத்தின் மக்கள். மார்க்கம் தான் இஸ்லாம், மொழியால் இனத்தால் நாங்கள் தமிழர்கள். இதை நான் சொல்லல, எங்கள் தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இனத்தவர்கள். இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழி என்கிற கருத்து முன்வைக்கப்படுகிறது பாராளுமன்ற விவாதத்திலே. மிக தொன்மையான மொழிதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். அப்போது ஒருவர் எழுந்து பேசுகிறார், இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றால் அது தமிழ் தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி, மிக பழமையான மொழி தமிழ் தான். நேர் அவர்கள், என்ன சாய்பு, நீங்க உருதை கேட்பீர்கள், நீங்கள் தமிழை கேட்கிறீர்களே என்று. அவர் இஸ்லாமியர் என்றாலே உருது பேசுகிறவர்கள் தான் என்று நினைத்திருக்கிறார் நேரு. அப்போது நமது தாத்தா சொன்ன பதில், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி என்ற முழக்கத்தை அவைக்கு முன்வைத்தவர். நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் என்று. அந்த பெருந்தகையின் பேர பிள்ளைகள் இந்த மண்ணிலே ஒரு தேசிய இன இளச்செழுச்சிக்குள் இணைந்து பயணிக்கு நினைக்கிறோம். இஸ்லாமிய மக்களுக்கு யாராவது அன்போடு பேசிவிட்டாலே அவர்கள் நமக்கானவர்கள், நம் தலைவர்கள் என்று நம்பி செல்கிற பழக்கம் இருக்கிறது. அதனால் நமக்கென்று ஒரு தலைவன் உருவாகவில்லை, இவர்களை நம்பி இனி பயனில்லை, நமது மக்களை திரட்டி ஒரு வலிமை மிக்க அரசியலாக நாமே மாறுவோம் என்று முடிவெடுத்த அந்த நேரத்தில் கொல்லப்பட்டார். ஆனால் அவர் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார், அன்பிற்குரிய தமிழ் மக்களே, பேசிய எல்லா இடங்களிலும்
என் இஸ்லாமிய சொந்தங்களை என்று பேசியதே கிடையாது. அவர் என் அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களை என்றுதான் தன் பேச்சை பதிவு செய்திருக்கிறார். அவர் ஒன்றை சொல்கிறார், என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, என் அருமை பெற்றோர்களே, நீங்கள் மதமாக சாதிகளாக நின்றீர்கள் என்றால் என் தமிழ் சொந்தங்களே, நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். ஆனால் மொழி இனமாக நின்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்கிறார். அதை தமிழ் இளம் தலைமுறையினர் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்.